அனைவருக்கும் வணக்கம். வாரத்தில் 3 நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறுகுழு செயல்பாடுகளை செய்வோம். திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய 3 நாட்களும் தினமும் 45 நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும். இதில் வருகை பதிவு, திருப்புதல், குழந்தைகள் பாடல், கதை, எண், எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடம் ஆகியவை இருக்கும். வாரத்தில் 3 நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்ய போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். வாருங்கள். திங்கட்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். வரவேற்பு. வாருங்கள், இன்று குழந்தைகளை வேடிக்கையான விளையாட்டுடன் வரவேற்போம். இந்த விளையாட்டுக்கு முன் தயாரிப்பு மிகவும் முக்கியமானது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அங்கன்வாடிக்கு வெளியே அல்லது வயலில் சுண்ணாம்பு அல்லது ரங்கோலியால் படம் வரையவும். இப்போது வழியில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளை செய்யும் போது குழந்தைகளை அங்கன்வாடிக்குள் நுழைய சொல்லுங்கள். தாய்மார்களையும் இந்த செயலில் ஈடுபடுத்துங்கள். செயல்பாடு. குழந்தைகளுடன் ஒரு இசை கைத்தட்டல் செயல்பாட்டை செய்யுங்கள். டம்ளரை மெதுவாக தட்டும் போது மெதுவாக தாவுங்கள். வேகமாக தட்டும் போது குழந்தைகளை வேகமாக குதிக்க சொல்லுங்கள். உரையாடல். நீங்கள் இன்று என்ன விளையாட்டுகளை விளையாடியுள்ளீர்கள்? நீங்கள் எந்த விளையாட்டை அதிகம் விரும்புவீர்கள்? இது தவிர நீங்கள் எந்த விளையாட்டுகளை விளையாட விரும்புகிறீர்கள் போன்றவற்றை கேளுங்கள். செயல்பாடு. இப்போது ஒரு பாடலை போட்டு குழந்தைகளை நடனமாட சொல்லுங்கள். புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். வரவேற்பு. குழந்தைகளை ஒரு தனித்துவமான புதிய முறையில் வரவேற்கவும். கதவுக்கு வெளியே இதயத்தின் படத்தை வைத்து குழந்தைகளை அதன் மீது கையை வைக்க சொல்லுங்கள். பின்னர் அவர்களை கட்டிப்பிடித்து வரவேற்கவும். இதே போல் கைத்தட்டல் படம் மற்றும் வணக்கம் கூறும் படத்தை வைக்கவும். குழந்தைகளை கையை வைத்து வரவேற்கவும், கைத்தட்டி வரவேற்கவும் அல்லது இரு கைகளையும் சேர்த்து வணக்கம் செய்யவும். இந்த வரவேற்பை தவறாமல் செய்யுங்கள். செயல்பாடு. சில எளிய விளையாட்டுகளை விளையாடுவதற்கான விளையாட்டு பொருட்களை பரப்பி வையுங்கள். குழந்தைகள் அவர்கள் விளையாட விரும்பும் பொம்மைகளுடன் விளையாடட்டும். குழந்தைகள் ஒன்றாக விளையாடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டு பொருட்களை சேகரித்து சரியான இடத்தில் வைக்க குழந்தைகளுக்கு அறிவுறுத்துங்கள். வருகை பதிவு. குழந்தைகள் பெயர் வரும்போது வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள். திருப்புதல். திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று அவர்களிடம் கேளுங்கள். அதை பற்றி விரிவாக குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும். பாடல். இப்போது மழை வருது என்ற பாடலை குழந்தைகளுடன் பாட கற்றுக் கொடுங்கள். செயல்பாடு. குழந்தைகளை இசை நாற்காலி விளையாட்டை விளையாட செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். வருகை பதிவு. குழந்தைகள் அவர்களின் முறை வரும்போது தங்களது இடத்தில் நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்வார்கள். செயல்பாடு. குழந்தைகளை வட்டத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் குதிக்க செய்யும் செயல்பாடை செய்யுங்கள். திருப்புதல். புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்கவும். அதை பற்றி விரிவாக அவர்களிடம் கேட்டு விவாதிக்கவும். கதை. இப்போது தொப்பிக்காரர் கதை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். கதையை கேட்ட பிறகு கதையில் உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? கதையின் அடிப்படையிலான எளிய கேள்விகளை கேளுங்கள். செயல்பாடு. களிமண் மாவை கொண்டு பொம்மைகளை செய்ய கற்றுக் கொடுங்கள். யாரும் தங்கள் வாயில் களிமண்ணை வைக்க கூடாது என்பதை முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிவிக்கவும். அதே போல் குழந்தைகள் செய்யும் போது கவனமாக பார்க்கவும். குழந்தைகளுடன் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். நன்றி.